மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இது வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி வரி கத்திரிக்காய் இதுக்கு டேஸ்டா இருக்கும். இது ஒரு 4 கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காயா 4 கத்திரிக்காய். நாட்டு தக்காளி வாங்கிக்கோங்க, அது ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக 3 தக்காளி. இதுதான் வேக வைக்க போகிறோம். இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா துருவலா இஞ்சி வச்சுக்கணும். கொத்தமல்லி தலையை நல்லா ஆஞ்சு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் கடுகுழுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், இதுதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். நான் வந்து புளி சேர்க்க போகிறதில்லை, ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைக்கு இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. அதில் புளி இருந்தால் ஆல்ரெடி மாவும் ஃபெர்மெண்ட்டாக இருக்கும், இந்த புளிப்பும் ரொம்ப கால நேரத்தில் அதிகமாகிடும். அதுக்காக இந்த நாட்டு தக்காளியாக நல்லா கெட்டி பழமாக நல்லா செலக்ட் பண்ணி அது கூட 2 தக்காளி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது கத்திரிக்காயை காம்பு அந்த பாவாடை பகுதியெல்லாம் எடுத்துட்டு 4 கீறிக்கோங்க. இதே மாதிரி இது உள்ளுக்குள்ளே பூச்சி இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஏதுவாக இப்படி கீறி பார்த்துட்டு 4 எல்லா கத்திரிக்காயும் குக்கரில் வச்சுட்டு தக்காளி பழம் வாங்கலையே நம்ம நல்லா கெட்டியாக வாங்கணும், கெட்டு போகாத அளவுக்கு அந்த மேல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் இதில் வச்சுட்டு திட்டமான தண்ணி விட்டு, ஏன்னா இந்த தண்ணியை வெந்த பிறகு நம்ம கொத்துக்கே மறுபடியும் யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதனால் ஒரு அளவாக தண்ணி விட்டுட்டு அதில் மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி போட்டு மூடி ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டு 5 minutes கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் 5 minutes ஆயிடுச்சு, ப்ரெஷர் போன பிறகு இதை திறக்கிறேன். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும், தோல் தக்காளி தன்னாலே கலண்டுரும், இல்லாட்டியும் ஆறின பிறகு நீங்கள் தோலை எடுத்துக்கலாம், இல்லை அதோடையும் மசிச்சு விடலாம். இப்போது வெறும் அந்த தக்காளி கத்திரிக்காய் இல்லை தண்ணி இருக்கிற தண்ணியை விட்டுட்டு காயும் தக்காளியும் மட்டும் வடித்து இதில் வைக்கிறேன். வச்சுட்டு ஆறின பிறகு பொட்டேட்டோ மேஷர் போட்டு நல்லா நைஸாக மசிச்சிடும். இப்போ மேஷரில் நல்லா மசிச்சிட்டோம், நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச இந்த தண்ணியையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும், அந்த நியூட்ரியன்ஸ் போகாமல் இருக்கும். அதனால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வச்சுட்டு நம்ம தாளிக்கப்போம். இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிருக்கேன், இதளவு கொதி வரையில் இன்னும் கொஞ்சம் திக்கனிங் ஆகும். இதில் உங்களுக்கு ரொம்ப புளி தேவைன்னா இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் புளி கரைச்சி இந்த இதோட கலந்துக்கணும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு வாணலியில் சிறிது கடுகுண்டம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா தூக்கலாக நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் ஆகணும், பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகணும். பச்சை மிளகாய், இஞ்சி, இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல மணமாக இருக்கும். போட்டு நல்லா சிவக்க பொன்னிறமாக வெங்காயம் அடங்கணும். இப்போ எல்லாம் பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சுருக்கிறத தூக்கி ஊற்றணும், ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. இப்போது உப்பு போட்டுட்டு சிறிதளவு மிளகாய்த்தூள், இந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக அல்லது உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடும், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மல்லித்தலை நிறைய தூவி இறக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிவிட்டு நல்லா நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்த பிறகு 4 கொத்தமல்லி தலையை இதில் தூவி 1 கொதிவிட்டு நிறுத்திடுங்க. பாருங்கள் நல்ல சுவையான கத்திரிக்காய் கொசு ரெடி. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் கத்திரிக்காவை நல்லா தணலில் வாட்டி புளிக்கரிசல்லாம் விட்டு பண்ணுவாங்க, அது ஒரு வகையான ருசி. இது நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி குயிக்காக பண்ணுறதுக்கு இது ஒரு தனி ருசி. இந்த கத்திரிக்காய்க்கு வெறி கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். இது தோசைக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், குழந்தைங்க கூட 2 தோசை சாப்பிடுவாங்க, செய்து சாப்பிட்டு பாருங்கள்.
பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.